வணக்கம், என் பேர் சைந்தவி. நான் படிப்பது 2வது வகுப்பு. இன்று நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் ஒரு டீ கடைக்காரர் இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவரோட கடை ரொம்ப ஃபேமஸா. ஒரு நாள் ஒரு பையனை எல்லாரும் துரத்திட்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு அந்த பையனை பிடிச்சி அவர்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு இந்த பையனை துரத்துறீங்கன்னு. அதுக்கு அவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை சார், இது வந்து திருடிருக்கான். என்ன அப்படிங்கிறதுனு கேட்டாங்க கணக்கு. அதுக்கு அவங்கெல்லாம் சொன்னாங்க, இதோ பாருங்க ஐயா, என்னோட கடைக்கு வந்து ஒரு மருந்து வாங்கணும்னு சொன்னான். டேபிளில் வச்சுட்டு அவனுக்கு காசு கொடுக்க எடுத்தேன். காசு கொடுக்காம எடுத்துட்டு ஓடி வாங்கிட்டான். அப்போ என் திருடந்தானுன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பனா ரொம்ப ஏழைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி, சரி எவ்வளோன்னு சொல்லுங்க நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க கேட்டாங்க, அந்த டீ கடைக்காரன் கேட்டாங்க, ஏன்பா அந்த மாதிரி செஞ்சேன். இல்லை அங்கிள், நாங்கள் வந்து ரொம்ப ஏழை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு மருந்து வாங்க காசெல்லாம் அதான். அதுக்கு அந்த டீ கடைக்காரன், பாருப்பா, ஏதாச்சும் ஒன்று வேணும்னா இனிமேல் அங்கிள் கிட்ட வந்து கேளு, இந்த மாதிரிலாம் திருடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு பணமும் அம்மாவுக்கான ஃப்ரூட்ஸும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த பையன் சந்தோஷமும் போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த அங்கு அந்த டீ கடைக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த ஒன்று போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா டாக்டர் சொன்னாங்க, இந்த பையனை நீங்கள் போய் ஜெர்மனியில் இருக்க டாக்டரை பாருங்க, அதுதான் இந்த டாக்டர்னு சொன்னாங்க. அதுக்கு போய் அங்கே போய் பார்த்தாங்க, அங்கே போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப செலவாச்சான். அதுக்கு வந்து முதல்ல கடையை விட்டு பார்த்தாங்க. அப்போ யாருமே வாங்கலையாம். அதுக்கு அப்புறம் வீடை விட்டு பார்த்தாங்க, யாருமே வாங்கலையாம். அதுக்கப்புறம் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிப்போர்ட் வந்து எல்லாம் சரியாயிடுச்சுன்னு போட்டுருக்கு. அப்புறம் என்ன அடையாளம், அதுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் அதில் எழுதிருந்தது, உங்க அப்பாவுக்கு எல்லாம் சரியா போச்சு, இப்போ இந்த மாதிரி டாக்டர், என் பேரே இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகிட்டது, உங்களோட அப்பா எனக்கு உதவி செஞ்சு அம்மாவுக்கு பணம் மருந்துலாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க, அந்த பையன்தான் நான், நீங்கள் கொடுத்த பணம் ஸ்நாக்ஸு அதே எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணிடுச்சு, இதுக்கெல்லாம் நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னோடனே அந்த அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் ஹாப்பியாக இருந்தாங்களாம். அதுதான் எங்க ஸ்டோரியோட மாறல். எனக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அது நம்மளுக்கே தீப்பியும் வரும். ஓகேயா, நன்றி. நான் என்று ஒரு பாட்டு பாடப்போகிறேன். ஆரம்பிக்கலாம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. வட்ட வட்ட நிலவே, வண்ணமுகிலும் பூவே, பட்டு போல பறந்து வா, பம்பரமாய் சுத்தி வா. நிலா நில
கருப்பு கலர்ல இருக்குல்ல, ஏன்னா அது கருப்பு கலர்ல இருக்கா அதனால பிடிக்காதான். அதனால அது பறந்து போய் வாத்துக்கிட்ட கேட்டுதான், ஏ வாத்து வாத்து எவ்வளோ அழகா இருக்க, என்னை பாரு நான் எவ்வளோ கருப்பா இருக்கேன்னு கேட்டுதான். இதெல்லாம் நீ போய் கிளிய பாரு, அதுதான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிச்சான் வாத்து. சரின்னு அங்கே போய் கிளிய பார்த்துதான் காக்கா. அதுக்கப்புறம் கிளியை போய் பார்த்தோன்னே, கிளியே கிளியே நீ எவ்வளோ அழகா இருக்க, என்னை பாரு நான் எவ்வளோ அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிச்சான். அது அந்த கிளி சொல்லிச்சு, இல்லை இல்லை நீ போய் மயில பாரு, அது எவ்வளோ அழகா கலர் கலராக இருக்குன்னு சொல்லிச்சான், வண்ணமாக இருக்குன்னு சொல்லிச்சான். சரின்னு போய் அங்கே போய் மச்சான், ஜூவில் போய் மயிலை மச்சான். அதுக்கு அது போய் சொல்லிச்சான், மயிலே மயிலே நீ எவ்வளோ அழகாக வண்ணமாக இருக்க, ஆனால் என்னை பாரு நான் எவ்வளோ அசிங்கமாக கருப்பாக இருக்கேன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த மயில் சொல்லிச்சான், இல்லை இல்லை என்னை பாரு நான் ரொம்ப அழகாக தான் இருக்கேன், இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறதுனால என்னை போய் கூண்டில் போட்டு அடைச்சி பசங்ககிட்டலாம் காட்டுறாங்கன்னு சொல்லித்தான். எனக்கு ஒரு காக்கா மாதிரி இருக்கிறது தான் ஆசைன்னு சொல்லித்தான். அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு பறந்து போய் நினச்சுன்னா, நடாது வாத்துக்கிட்ட போனால் கிளியை பார்க்க சொல்லுது, கிளிக்கிட்ட போனால் மயிலை பார்க்க சொல்லுது, மயில்கிட்ட போனால் மயிலுக்கே காக்காவாக இருக்கணும்னு ஆசை. அப்படின் இப்போ நம்ம தான் ஃப்ரீ, ஜாலியாக அதுதான் வந்து காக்கா. இதோட மொரல் என்னது, நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே ஹாப்பியாக இருக்கணும். ஓகே யா.